This is Anbu. Welcome to Zenith TNPC Coaching Center. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தா துணைநிலை ஆளுநராக தமிழிசை பதவியேற்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநராக வந்து தமிழிசை அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பதவியேற்றிருக்கிறார். சரிங்களா. அடுத்ததாக நீதி உறங்குவதில்லை. அதாவது பார்த்திங்கனா நம்ம இந்தியாவோட ஜனநாயகத்தின் தூண்கள், தாங்கி பிடிக்கும் தூண்கள் அப்படின்னு நான்கு தூண்கள் சொல்லுவாங்க. அதில் முதல்வது என்ன அப்படின்னா சட்டம் இயற்றும் மன்றம், பாராளுமன்றம், சட்டமன்றம்லாம் சட்டம் இயற்றும் மன்றம் வந்து முதலாவது, இரண்டாவது நீதித்துறை, மூன்றாவது நிர்வாகத்துறை, நான்காவது பத்திரிகைத்துறை என்பதை நியமித்துக் கொள்ளுங்கள் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா விடையில்லா புதிர். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுற்றுச்சூழல் தாக்கத்துக்கு ஏற்ப ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரோடு போடும்போது மரங்கள்லாம் வெட்டிடுறாங்க இல்லையா, அந்த மரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து விலை நிர்ணயிக்கப்படும், அதை விட்டு ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கும். அந்த வழக்கு பற்றி அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னென்னா மத்திய அரசின் சேது பாரத் மாலா திட்டம். இந்த சேது பாரத் மாலா திட்டம் அப்படின்றது என்ன, இந்தியாவு முழுவதும் நெடுஞ்சாலைக்கு குறுக்கே செல்லும் ரயில் இருப்பு பாதையின் மீது மேம்பாலங்கள் கட்டப்படுவது தான் இந்த சேது பாரத் மாலா திட்டத்தோட முக்கிய நோக்கம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 19 மாநிலங்களில் 20,800 கோடி செலவில் 208 மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் இத்திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட இருக்கிறது. சேது பாரத் மாலா திட்டம் அப்படின்றது எதனுடைய மூலம்னா நெடுஞ்சாலையின் குறுக்கே செல்லும் ரயில் இருப்பு பாதையின் மீது பாலங்கள் கட்டுவது தான் சேது பாரத் மாலா திட்டத்தோட நோக்கம். சரிங்களா. அடுத்ததாக பாஜகவில் இணைகிறார் மெட்ரோமேன் ஸ்ரீதரன் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதன் முதலில் மெட்ரோ ரயில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியதற்காக மெட்ரோமேன் என்று அழைக்கப்படுபவர் தான் ஸ்ரீதரன். இந்தியாவின் மெட்ரோமேன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு டைரெக்டாக குவஸ்டின் இருக்கிறாரோ இ ஸ்ரீதரன் என்பவர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.